அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஆல், நான் ஜெனி ரான்சர். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சகீஸ் ஆஃப் மதுரை தமிழ் சேனல் ஜிதாலிருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம மினிசோவோட ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ மினிசோ மினிசோன்னு சொல்லி நிறைய சேனலில் வந்து பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு. ரொம்ப வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்த ஷாப்பை பற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனிலருந்தே நானும் இந்த கடைக்கு போய் பார்க்கணும், அப்படி என்ன தான் இதில் இந்த கடையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்டை வந்து ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் பண்ண, கடைசியாக ஒரு நாள் நானும் மினிசோ போயிட்டேன். ஸோ மினிசோ வந்து நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப க்யூட் க்யூட்டான திங்ஸ், கீ செயின்ஸ் ஆகட்டும் அண்ட் டாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய கீ செயின்ஸ் வச்சுருந்தாங்க, அதே மாதிரி சாஃப்ட் டாய்ஸும் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. அண்ட் மோரோவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்து இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி மினிசோவோட ஷாப்பிங் ஹால் வந்து நிறைய பேர் நிறைய தடவை போடுறதுனால அந்த ஹைப்னாலேயே கூட நிறைய பேர் இங்கே வந்து வர மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நானே அதனால தான் போனேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்த சில ஃபோன் கவர்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி பவுச்சஸ், நிறைய பேக்ஸும் இருந்துச்சு. ஸோ சாஃப்ட் டாய்ஸ், அதுக்கப்புறம் கீ செயின்ஸ், அது கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேக்ஸ் இருந்துச்சு. அது வந்து பவுச்சஸாக இருந்தாலும் பவுச்சஸ் மாதிரி, அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ் மாதிரியும் நிறையா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியாது, நிறையா திங்ஸு. அதெல்லாம் வந்து ஜென்ரலாக க்யூட்டாக இருந்த திங்ஸ் அவ்வளோதான். மற்றபடி இங்கே பாருங்கள், நிறைய சாஃப்ட் டாய்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ என்னோட ஹெசிடேஷனெல்லாம் விட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஓகே, கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாகவே இந்த ஷாப்பை வந்து ஒரு டூர் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணாமல் கொஞ்சம் லென்த்தியான வீடியோவாக தான் எடுத்தேன். அண்ட் நிறைய இதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருப்பேன், ஏன்னா அந்த திங்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஆப்வியஸாக நீங்கள் பார்த்தாலே புரியும் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி பேக்ஸ், பவுச்சஸ், பர்சஸ் இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் என் பிள்ளைங்களுக்கு வந்து எதை எடுக்க எதை விடனே தெரியல, இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் டாய்ஸாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் அழகழகாக க்யூட் க்யூட்டாக பேக்ஸாக இருக்குது, க்யூட் க்யூட்டான கீ செயின்ஸாக இருக்குது, எங்கடா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்மளை, வித்தியாசமான கடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து வித்தியாசமான கடைன்னு நான் சொல்லிட மாட்டேன், ஏன்னா நிறைய வந்து சவுதியில் வந்து இந்த மாதிரி நான் நிறைய கடை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி க்யூட்டான திங்ஸ்லாம் இருக்கிற மாதிரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸில் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம போகிற மற்ற கடையெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கடைகளாக இருக்கும். ஒவ்வொரு திங்ஸுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். மினிசோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்பேஸில் நிறைய வித்தியாசமான திங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிடுறோம், இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகிடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பீல் ஆஃப் நெயில் பாலிஷ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து இவங்க நிறைய வச்சுருப்பாங்க, இது வந்து ரொம்ப ஃபேமஸ் மினிசோவில். அண்ட் அந்த நெயில் பாலிஷ்லாம் பார்த்திங்கன்னா பீல் ஆஃப் நெயில் பாலிஷ். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேக்கப் ப்ரஷஸ், இதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லணும், இதெல்லாம் வந்து க்யூட்டாக அழகாக வந்து பொம்மை வச்ச மாதிரி அழகாக இருந்துச்சு, வித்தியாசமாக. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அது ஒரு மேக்கப் ப்ரஷ், அவ்வளோதான். இதில் என்னென்னா ஜஸ்ட் அதில் இருக்கிற க்யூட்னஸ் மட்டும்தான் இதில் வந்து ஸ்பெஷல். அண்ட் இது வந்து கண்டிப்பாக மினிசோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட், இது வந்து கம்ப்ரஸ்ட் ஃபேஷியல் மாஸ்க். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல், நம்ம வந்து
வாங்கி வந்து நம்ம வீட்லேயே வந்து நல்ல நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐ அண்டர் ஐ மாஸ்க் அந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து ஹேண்ட் க்ரீம்ஸு. ஸோ ஹேண்ட் க்ரீம்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பழக்கம் இல்லை, ஜஸ்ட் அதனால் இதெல்லாம் ஒரு வீடியோ மட்டும்தான் எடுத்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கனைசர்ஸ் இருந்துச்சு. இதுவும் வந்து நீங்கள் வந்து நிறைய மினிசோ ஷாப்பிங் ஹாலில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இது வாங்கியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பாத் ஸ்பாஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ப்ரெஷஸ் வந்து க்ளீன் பண்ணுற பேட்ஸு. ஸோ மேக்கப் ப்ராடக்ட்ஸும் நிறையாவே இருந்துச்சு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, மேக்கப் ப்ராடக்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம்ஸ். ஸோ மினிசோவில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க பெர்ஃப்யூம்ஸ், எல்லாமே நல்லாயிருக்கும். நிறைய ரிவ்யூஸும் நான் பார்த்துருக்கேன் இங்கே உள்ள பெர்ஃப்யூம்ஸ்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ சவுதி ரேட் பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃப்யூம்ஸ்லாம் 30 ரியால், பட் நல்லா இருக்குது, நல்ல லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. மற்றபடி நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரெகுலராக நம்ம எல்லா ஷாப்ஸ்லையுமே பார்க்குற மாதிரியான திங்ஸ் தான். கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நம்மளோட பெரிய தண்ணி கேன் மாதிரியான பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ், இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக பார்க்குறதா அன்யூஷுவலான திங்ஸ்லாம் இதெல்லாம் கிடையாது. ஸோ சவுதியில் பார்த்தீங்கன்னா மினிசோ வந்து ஒரே ஒரு மாலில் தான் இருக்குது, ரெட்சி மால் அதுக்கு பேர். ஸோ அந்த ரெட்சி மால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்பவே தூரம், கிட்டத்தட்ட 1 ஹவர் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ மினிசோ போகணுன்னா 1 ஹவர் ட்ராவல் பண்ணி அந்த மாலில் இருக்கிற மினிசோவுக்கு மட்டும்தான் போக முடியும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ராவல் கிட்டு, நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது ஷாம்பு சோப் எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்ட்டி பிளேட்ஸ், இது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா செராமிக் பிளேட் மாதிரியே இருந்துச்சு, ஆனால் பேப்பர் பிளேட்ஸ் தான், நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் கேட்கெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க, ரொம்ப ஜாஸ்தியாக எல்லாம் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக மினிசோவில் வந்து நம்ம போய் ஒரு சின்ன டூர் எடுத்துகிட்டு ஷாப்பிங்கும் முடித்தாச்சு. ஸோ ரொம்ப நாளாக வந்து மினிசோ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஹைப் வந்து ஒரு வழியாக முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து நம்ம மினிசோவில் வாங்கின ஷாப்பிங் ஹால் பார்க்கலாம். ஸோ ரேண்டமாக காட்டுறேன், ஜஸ்ட் வந்து ஆப்வியஸாக வந்து பிள்ளைங்க கூட்டிகிட்டு போயிருந்ததுனால கொஞ்சம் சாஃப்ட் ஐஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பவுச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த ஐஸ்கிரீம் மாதிரியான இருக்கிற பவுச் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது மாதிரி தான் ஹயா அண்ட் ஹஃபாக்கு வந்து எடுத்தது, பட் அவங்க டேடி வந்து எனக்கு தெரியாமல் ஒரு ஐஸ்கிரீம் பவுச்சை வச்சுட்டு ரெண்டு ஒரே மாதிரி வேணாலும் இன்னொன்று வந்து எடுத்திருக்காங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அது க்யூட்டாக இருந்தது அதனால் எடுத்தேன். அண்ட் இது ஒன்று தான் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களுக்காக எடுத்தது, ஆஃபீஸ்க்காக எடுத்தாங்க இது. அண்ட் இந்த பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அண்ட் இது வந்து ஹனா எடுத்தா, ஹனா வந்து பெண்ணு வந்து ரொம்ப க்ரேஸ் அவளுக்கு, அதனால் வந்து பெண் எடுத்தா. அண்ட் இந்த பெர்ஃப்யூம் ஒன்று எடுத்தது. ஸோ குழந்தைங்க பிள்ளைங்களுக்காக தான் இந்த பெர்ஃப்யூம். இது வந்து எப்படின்னா கிளிட்டர் ஸ்ப்ரே. ஸோ வந்து பிள்ளைங்க ஸ்லீவ்லெஸ்லாம் போடும்போது கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்லா கிளிட்டரியாக இருக்கும், ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து நல்லா அழகாக ரெண்டு ரிப்பன் இது இருக்கிற மாதிரியான ரெண்டு பேண்டு, அதுக்கப்புறம் ஹெட் பேண்டு. அண்ட் இந்த பேக் ஒன்று வாங்கினேன், கம்ப்ரஸ்ட் ஃபேஷியல் மாஸ்க். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் வந்து நம்மளே வந்து ஏதாவது பேக் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம இந்த பேக்கை டிப் பண்ணி நம்ம ஃபேஸில் போட்டுக்கலாம். அண்ட் ஒரு மஷ்காரா அண்ட் ஒரு ஐலைனர் பென்சில் வாங்கியிருந்தேன். இதிலலாம் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா வந்து நம்ம இதை விட நல்ல ப்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுனால மினிசோ பிராண்டை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை, ரொம்ப மேக்கப் ப்ராடக்ட்லாம் வாங்கலை. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து நிறையா பேர் வந்து வீடியோஸில் வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க, சரி ஒரு 4 ஃபேஸ் மாஸ்க் மட்டும் வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அண்ட் இந்த நெயில் பாலிஷ், என்னோடய பிள்ளைங்க வந்து பயங்கர நெயில் பாலிஷ் க்ரேஸு.
ஸோ அவங்களுக்காண்டி ஒரு நாலு நெயில் பாலிஷ் அண்ட் இது வந்து நம்ம வந்து ரப் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டாம். இது எல்லாமே வந்து பீல் ஆஃப் நெயில் பாலிஷ். இந்த பிக்சரில் இருக்குல்ல இப்படி ஊறிச்சாலே வந்துடும், அதனால் அது வாங்கணும். அண்ட் ஃபைனலாக எனக்காக ஒரு செல்ஃபோன் கவர், அவ்வளோதான் மினிசோவில் நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம். ஸோ நான் திரும்பவும் மினிசோ போவேனா அப்படின்னு கேட்டால் மினிசோக்காகலாம் போக மாட்டேன். வேணும்னா அந்த மாலுக்கு போனோன்னா அந்த பெர்ஃப்யூம் வாங்கிறதுக்காகவும் அந்த கம்ப்ரஸ்டு மாஸ்க் வாங்கிறதுக்காகவும் மட்டும் வேணால் போவேன். ஏன்னா அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த மாஸ்க்கும் யூஸ்ஃபுல். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சில ஆணிகளை தவிர எல்லாமே வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஆணிகள் தான். மினிசோவை பொறுத்த வரைக்கும் போய் பார்க்கலாம் ஒன்ஸ். ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் க்யூட் க்யூட்டான திங்ஸ் இருந்தது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சகீஸ் ஆஃப் மதுரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.